இல்ல இல்ல அப்புறம் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு வீக்கெண்ட் ருட்டீன் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 இந்த வீடியோ வந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைன். மார்னிங் வ்ளாக் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். புது ரெசிபிலாம் இல்லைங்க, நார்மல் தான். பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடிச்சுட்டு அடுத்து என்ன டாபிக் அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், அப்புறம் ப்ராடக்ட் வாங்கினதெல்லாம் போட்டிருப்பேன். அது நிஜமாகவே ஒர்க் தானே, நல்லா இருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். அது வந்து ப்ரமோஷன் வீடியோவாக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முடிச்சுட்டு நான் வந்து சாக்கிட்ட ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஷுவராக இன்றைக்கி போய் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் சொல்கிறேன். ஃபைன், இப்போ வந்து அந்த ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான சூப் வந்து ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸ் ஆட் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா பீன்ஸ் எடுத்திருக்கேன், வேக வச்ச உருளைக்கிழங்கு, அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மஸ்ட்டுங்க. சூப்புக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு அண்ட் கேரட் எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கான்சிஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அது திக்னஸ்க்காக. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை ராகி மாவு ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணி தண்ணியில் கரைச்சி இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து திக்காகிடும், கொஞ்சம் அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வானிலையில் பட்டர் இல்லைன்னா கீ வந்து மஸ்ட்டு, பட் பட்டர் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கீ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கார்லிக் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கீயோட இல்லைனா பட்டரோட நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம், நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற காயெலாம் அடுத்தடுத்து நம்ம வந்து போட்டுடலாம். ஓரளவுக்கு வந்து நல்லா காய் வெந்ததும் சூப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஒரு ஹாஃப் அளவுக்கு குக் ஆனாலே போதும். இதில் அடிஷ்னலாக என்னென்ன சேர்க்குறேன்னா உப்பு வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அடுத்து ஆட் பண்ணுறது சீசனிங் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ அடிஷ்னலாக அதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் சூப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சீரகப்பொடி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சா சீரகப்பொடி ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், பிளாக் பெப்பர். இது எல்லாமே வந்து கலந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இது கொதி வந்ததுக்கப்புறமா இந்த திக்னஸ்க்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஹெல்த் மிக்ஸ் கலந்து வச்சுருந்தேன் இல்லையா, அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு சூப் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான அண்ட் ஹெல்தியான ஒரு சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, வெஜிடபிள் சூப்பு. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம், அது இப்போ தேவையில்லைங்க. இறக்கி நம்ம வந்து நம்ம குடிக்கிறதுக்கு எடுக்கும்போது அப்போ ஆட் பண்ணால் போதும்.
வீடியோ ஷேர் பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கினேன், அது வந்து நல்லா இருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு. ஒன்றும் இல்லை, எந்தெந்த ப்ராடக்ட் வாங்கலாம் எது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி அவேர்னஸ் மாதிரி. ஏன்னா வந்து நான் இது மட்டும் சொல்லலை, நான் நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பேன். மோஸ்ட்லி எனக்கு அந்த ஹேடு ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் கொஞ்சம் ரொம்ப செலக்டடாக பார்த்து வாங்குவேன். பட் அந்த மாதிரி வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட ப்ரைஸ் எங்கெங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர் ரிவ்யூ அப்படி கூட சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் காட்ட போகிறேன் இல்லையா. இந்த காட்டின ப்ராடக்ட்ல ஒன்று ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு நல்லா வந்து வைரலாக போயிட்டுருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதனால் வந்து இவ்வளோ பழசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து அதில் என்ன காட்டியிருப்பாங்கன்னா நல்ல ஒரு கேர்லி ஹேராக இருக்கும். ஜஸ்ட் இப்படி கோம் பண்ணும்போது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் இது வந்து நல்லா சூடாகும், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமான முடியாக இருந்தால் காயும் அவ்வளோதான். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முடி கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடெக்டை யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் போடுற மாதிரி இருக்கும், பட் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் வந்து அதில் காட்டின மாதிரி வந்து ஒரே நம்ம வாரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது வேஸ்ட்டு தான். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இதில் கிடைக்காது, நல்லாயிருக்கும். நார்மலாக இப்போ நம்ம எங்கன்னா வெளில போகிற ஃபங்க்ஷன் போகிறோம், ஜஸ்ட் நம்ம முடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ல் இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டுப்படுத்த முடியுமே தவிர அதில் காட்டுற அளவுக்கு வந்து ரிசல்ட் இதில் கிடைக்காது. அதனால் வந்து இதில் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதுல அப்படியே பத்திரமாக வச்சுருக்கேன். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது ரிவ்யூலாம் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்குறது, ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம். அதனால் இது கொஞ்சம் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழசாக தான் இருக்கும், யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட், இது வந்து ஆக்சுவலாக பார்லர்லலாம் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி நம்ம லாங்காக வந்து ஹீட் பண்ணி கீழே வந்து அந்த கவ் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம எதுக்கு பார்லரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட்லாம் பண்ணுவோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்காக இதை யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் தவிர, இது பார்த்தீங்கன்னா ஹீட்டாகவும் வரும். ஸோ நம்ம வந்து ஹீட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வந்து ஏர் ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே தான். இது வந்து நீங்கள் பிராண்டடாகவும் பார்த்து வாங்கலாம், இல்லை உங்களுக்கு அதிகமான யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து பிராண்டடாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி நார்மலாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிராண்டுன்னு தெரியலங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதில் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்கும், இந்த ஹை லோ மீடியம் எல்லாமே இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 600 or 700 சம்திங் தான். இதுவே வந்து 3000-4000 இருக்குது, பட் அந்த ரேஞ்சுக்கு வாங்குறது வேஸ்ட், இது வந்து ஓகே தான். அண்ட் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஷாப்ஸியில் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ அதை வந்து அந்த காம்போ ஆஃபர் ரெண்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோவை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்ஸியில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், பட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது பார்த்து தாங்க செலக்ட் பண்ணணும். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து தெரியாது, பட் நான் வந்து வாங்கி நல்லா இருக்கிறது நான் வீடியோவில் வந்து காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து நான் காம்போவில் வாங்கினேன். இது வந்து 300 தாங்க, ரெண்டுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா 300 தான். எனக்கு ஷுவராக தெரியல, ஏன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 239 போட்டிருந்தது, நான் வாங்கும்போது 300 மாதிரி. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போவா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு இது ரெண்டுமே வந்து பிடிச்சிருச்சு, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோலேயே வந்து சொன்னேன். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து போச்சு, நான் அதே அதை மட்டும் சொல்லிக்கிறேன். மற்றபடி ஓகே தான், நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் வாங்கினதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இது நான் தனியாக பார்த்தேன், இது எனக்கு தனியாக கிடைக்கல, ஆஃபரோடு இருக்கிறதுனால நான் இதையும் வந்து வாங்கினேன். இதோட பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு, நமக்கு முடிக்கு செட் ஆகுது அப்படின்னா அடுத்து கொஞ்சம் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பீஸுக்காக ஆக்சுவலாக இது வாங்கினேன், நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது வந்து நான் வீடியோ காலில் நார்மலாகவே இதோட ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹெட்செட் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிராண்டடாக பார்த்தா எப்போவுமே வாங்குவேன், பட் வந்து அதை பார்த்தீங்கன்னா எப்படியாவது மிஸ் ஆகிடும், பிரணம் வந்து கீழே போட்டுருவான் அந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே இருந்தது. சரி என்னடான்னு பார்த்தா நான் அதை செக் பண்ணும்போது ஷாப்ஸில் இது வந்து 239 என்னவோ தான் இதோட ரேட்டு. இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணலாம், ஏன்னா ஷார்ட்ஸ் அந்தளவுக்கு வந்து யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க, அதனால தான் வீடியோவில் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த வயர்லெஸ் ஹெட்செட் தான் இருக்குது.
வந்துட்டு அந்த கேப்லாம் கொடுத்துருப்பாங்க, அது இங்கேயும் இருக்குங்க, நல்லா இருக்கு. அதுலேயே சொல்லியிருப்பேன் நிறைய கலர்ஸ்லாம் கூட இருந்தது, எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து வாங்கினேன். நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம், இல்லைன்னா உடச்சிடறாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், அதனால தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நல்லா இருக்காங்க ப்ராடக்ட். அதே மாதிரி பவர் பேங்க்கும் வந்து வாங்கியிருப்பேன். இதுவும் வந்து ரேட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து ஓகே தான், அண்ட் ப்ராடக்ட்டும் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லைங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸில் வாங்கணும், இல்லை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்ம அதிகமாக பைசா கொடுத்து வாங்காமல் கொஞ்சம் வந்து கம்மியாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஆப்பில் கொஞ்சம் சூஸ் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஹெட்செட் வந்து மாதிரி சம்திங் சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சது, அதனால அதை நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அந்த வைரல் ப்ராடக்ட்னு சொல்லி காட்டுற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் பார்த்த உடனே ஆர்டர் போடாமல் கொஞ்சம் கீழே ரிவ்யூ பார்த்து வந்து போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் போட முடியல, நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஆப்பில் புது புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், ஆஃபரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ஒரு இன்னர் வேர் கூட அந்த மாதிரி ஒரு பேர் ஒன்று வாங்கினேன். பட் வந்து நம்ம செலக்ட் பண்ண சைஸ்க்கும் பார்த்த பிக்சருக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. பட் அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்போ வந்து யோசிச்சேன், பட் வந்து ரிட்டர்ன் போட முடியல. அந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ். இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ப்ராடக்ட் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து போடலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னா நம்ம ரிவ்யூ செக் பண்ணி வாங்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கிளிப்பிங்ஸ் அவங்களுக்கு நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன், மேபி மிஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லைனா புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து மேல் பொடிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சாம்பாருக்கு மேல் பொடி ஆட் பண்ணி போட்டிங்க பருப்போடு அப்படின்னா சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். இதில் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் ஒரு கப் அளவு சொல்கிறேன், நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு மல்லி எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அண்ட் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், காஞ்ச மிளகாய், அண்ட் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் தான் நான் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் அதிகமாக லைட்டாக சேர்த்து வறுத்தாலே போதும். ஸோ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டைட்டாக கொப்பரை தேங்காவாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு 25 நாளுக்கு மேலேயே நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கூட கெட்டு போகாது. இல்லை எனக்கு நார்மல் தேங்காய் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், அதுவும் ஃப்ரீசரில் வச்சோம்னா கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணி சாம்பாரில் பருப்போடு கலந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் சொன்னது மேபி கிளியராக புரியல அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ் கிளியராக புரியும், அதுக்காக கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ கூட இதை நான் ஃப்ரீசர்லேருந்து தான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கொப்பரல் தேங்காய் அப்படின்றதுனால கொஞ்சம் உதிரி உதிரியாகவே இருக்கும், கொஞ்சம் கூட வந்து ஒட்டி ஒட்டி இருக்காது. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங் சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து போகிறோம். எங்கே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நிறைய பேர் அந்த மூவி பார்த்துருப்பீங்க. மூவி என்ன அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் தாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் வந்து சாய் வந்து இல்லை நம்ம ஓடிடிலேயே பார்க்கலாம், நாங்கள் இல்லைப்பா நம்ம தியேட்டரில் தான் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். இல்லை இல்லை அப்புறம் என்ன வந்ததும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிடும். ஸோ மூவி பார்த்துட்டு வந்து கிளம்பியாச்சு. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவி பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு. ஐயோ சைடில் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து என்னோட சேர்ந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ பிரணவ் குட்டிக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா. பிரணவ், இப்போ இந்த மூவி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? ஸோ எங்களோட பிரணவ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மூவி. ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் கொடைக்கல் போயிருந்தோம் போது அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில இடம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்லிட்டு இருந்தோம், அதுக்காக தான் அவனையும் வந்து அழைச்சிட்டு வந்தோம். ஒரு குட்டி வ்ளாக் தான், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பண்ண வ்ளாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.